ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி. இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி இந்த ரெண்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இண்டெம்னிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பார்ட்டி எந்த ஒரு லாஸும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எனி பர்சன்னாலேயோ எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு ஏற்படாமல், அல்லது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து நல்லபடியாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது தான் வந்து இண்டெம்னிட்டி. One party promises to save the other party from loss caused to him by his conduct or conduct of any person. இவ்வளோ தான் இண்டெம்னிட்டி. இதில் வந்து ரெண்டு பர்சன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால், இண்டெம்னிஃபையர் அண்ட் இண்டெம்னிட்டி ஹோல்டர். யார் வந்து ப்ராமிஸ் கொடுக்குறாலோ அவங்க வந்து இண்டெம்னிஃபையர். யாருக்காக ப்ராமிஸ் கொடுக்குறாங்களோ தட் இஸ் இண்டெம்னிட்டி ஹோல்டர். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மிஸ்டர் ஏ கான்ட்ராக்ட்ஸ் டு இண்டெம்னிஃபை மிஸ்டர் பி அகெயின்ஸ்ட் தி கான்சிக்யூசன்ஸ் ஆஃப் எனி ப்ரொசீடிங்ஸ். அதாவது ஏ வந்து பிக்கு வந்து ஒரு இண்டெம்னிஃபை கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணினாலும் அதுக்கான விளைவுகள், அது ஏதாவது லாஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து சஃபர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, கான்சிக்யூசன்ஸ் ஆஃப் எனி ப்ரொசீடிங்ஸ். விச் இந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குன்னா, மிஸ்டர் சி மே டேக் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் பி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏ சர்டைன் சம் ருபீஸ் 100. எனக்கு வந்து பி வந்து ஒரு 100 ருபீஸ் தரணும், எனக்கு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சி வந்து பிக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து பி வந்து 100 ருபீஸை சிக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ பிக்கு இது வந்து ஒரு லாஸ். இதை வந்து ஏதான் வந்து சஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த ஒரு லாஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் தான் சஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹியர் இஸ் ஏ வந்து இண்டெம்னிஃபையர், பி வந்து இண்டெம்னிட்டி ஹோல்டர். இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. ஓகே, ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கணும், எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி என்னெல்லாம் இருக்கணும் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டிக்கு அப்படின்னு சொன்னால், கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி வந்து ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேலிடு கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே என்னெல்லாம் இருக்கணும்னா, ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். அதாவது எல்லா பார்ட்டிஸுடைய சம்மதம், எதுவும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா பார்ட்டிஸுடைய சம்மதம் இருக்கணும். கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், பார்ட்டிஸ் வந்து அதுக்கு கேபபிளாக இருக்கணும், மைனராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. லாஃபுல் ஆப்ஜெக்ட்டு, கண்டிப்பாக கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடாகும். அதுவும் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டிக்கு தேவை. அதுக்கடுத்து லாஸ்ட் டு ஒன் பார்ட்டி, அதில் வந்து ஒரு பார்ட்டிக்கு கண்டிப்பாக அனதர் பர்சனுக்கு வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கும், அப்படியும் இருக்கணும். இண்டெம்னிட்டி பை தி ப்ராமிசர், அதாவது ப்ராமிசர் வந்து இதில் எப்படி சொல்லலைன்னா, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ராமிஸ். ஆல்ரெடி பாஸ்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்காகலாம் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் நான் வந்து உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இந்த லாஸ் ஏற்படாமல் நான் உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான வந்து அதை வந்து நான் நல்லபடியாக மாற்றி தருவேன்னு சொல்லக்கூடியது தான் இண்டெம்னிட்டி. அப்போ ஆல்ரெடி பாஸ்ட் நடந்ததெல்லாம் வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ண முடியாது, ஒன்லி ஃபியூச்சர் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் லாஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது ப்ராமிசர்னாலேயோ அல்லது எனி அதர் பர்சன்னு சொல்லியாச்சு, ஆனால் காடு கிட்டேருந்து, அதாவது சகுனம் அப்படி ஏதாவது நம்ம கோயில் சாமி இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக நடந்துட்டு, சகுனத்தை காரணம் சொன்னோம் அப்படி அதன் மூலமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு, இந்த லாஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் வந்து இது பொறுப்பேற்கிறது. தட் இஸ் நாட் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. இதில் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி இந்த ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெளிவாக புரியும். கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸில் வந்து கார்டுனால் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலுமே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு அங்கே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டியில் அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதாவது பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி ஹோல்டர். ஒரு இண்டெம்னிட்டி ஹோல்டருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்க முடியும், என்னென்ன நார்மலாக என்னென்ன ரைட்ஸ் இருக்க முடியும், நம்மளுக்கு லாஸ் ஏற்பட்டால் அவன் தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த லாஸை தான், டேமேஜ் ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணி தருவான். இல்லை எனக்கு காசாக தான் வேணும்னு சொன்னால் காசாக தந்துடுவாங்க. இல்லை நம்ம ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தாங்க, இந்த மாதிரி ஏதாவது பேசி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி காம்ப்ரமைஸ் மூலமாக நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஓகே தான். ஒரு இண்டெம்னிட்டி ஹோல்டருக்கு இந்த மாதிரிலாம் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இண்டெம்னிஃபையருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் கொடுக்கல, பட் எல்லாமே சேம் தான். இது இவருக்கு இருக்க ரைட்ஸ் மாதிரி தான் அவருக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஓகே, இவ்வளோ இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி எப்படி பார்க்கலாம்.
ஓகே. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி, கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருக்காக அவர் பே பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு கேரண்டி கொடுக்கறது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இந்த இடத்துல மூணு பார்ட்டிஸ் வந்து வராங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஷுவாரிட்டி, பிரின்சிபல் டெட்டர் அண்ட் கிரெடிட்டர். இந்த மூணு பேர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். A requests B to lend rupees 5000 to C and guarantees if that if C fails to pay the amount he will pay. அதாவது A வந்து B கிட்ட வந்து 5000 ருபீஸ் சிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சி வந்து பே பண்ணதுக்கு தவறிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை ஏ தான் கொடுக்கணும். இந்த இடத்துல ஷுவாரிட்டி கொடுக்கறது யார், தட் மீன்ஸ் கேரண்டி கொடுக்கறது யார் அப்படிங்கிறவர் தான் ஷுவாரிட்டி. அப்போ ஹியர் ஏ இஸ் தி ஷுவாரிட்டி. ஓகே, இப்போ பி அப்படிங்கிறவர் யாருன்னா பி தான் வந்து கடன் கொடுக்கக்கூடியவர். அப்போ பி இஸ் தி கிரெடிட்டார். நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறவர் தான் பிரின்சிபல் டெட்டார், ஏன்னா அவர் தான் முதல்ல பே பண்ணியிருக்கணும், அவர் பே பண்ண தவறுனா தான் ஏ வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல சி வந்து பிரின்சிபல் டெட்டார். இதுதான் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இந்த மூணு பார்ட்டிஸ் தான் வந்து கான்ட்ராக்டில் ஈடுபடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து ஒரு ட்ரிபார்ட்ரைட் அக்ரிமெண்ட், தட் மீன்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி வந்து ஒரே ஒரு அக்ரிமெண்ட் தான் அங்கே நடந்திருக்குது. இங்கே வந்து மூணு அக்ரிமெண்ட் நடக்குது. யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம மேலே பார்த்த மாதிரி அந்த மூணு பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அந்த மூணு பார்ட்டிஸ் வச்சே தான் இங்கே மூணு கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு நடக்குது. பிட்வீன் கிரெடிட்டார் அண்டு பிரின்சிபல் டெட்டார், நெக்ஸ்ட்டு ஷுவாரிட்டி அண்டு கிரெடிட்டார், நெக்ஸ்ட்டு ஷுவாரிட்டி அண்டு பிரின்சிபல் டெட்டார். இந்த மாதிரி மூணு கான்ட்ராக்ட் இங்கே இந்த இடத்துல நடக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு வேலிடு கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன எசென்ஷியல் தேவையோ, அந்த ஃப்ரீ கன்சர்ன், கன்சிடரேஷன், கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், இது எல்லாமே இங்கேயும் நம்மளுக்கு தேவை. ஆனால் இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. கேப்பபிள் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் டெட்டார், இந்த இடத்துல பிரின்சிபல் டெட்டார் யார், நம்மளுக்கு சி. இந்த சி வந்து கேப்பபிள் பார்ட்டிஸாக இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்ல, இது வந்து சி வந்து மைனராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து மணி வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அவருக்கு நம்ம கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சி தான் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். இந்த இடத்துல சிக்கு வந்து லைபிலிட்டி கிடையாது, ஏன்னா அவர் வந்து ஒரு கேப்பபிள் பர்சன் கிடையாது, அவர் வந்து ஒரு மைனராக இருக்கும்போது அவர் கான்ட்ராக்டில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு லைபிலிட்டியும் அரைஸ் ஆக போகிறது கிடையாது. அதுக்கான லைபிலிட்டியை வந்து ஏ தான் ஏற்றுக்கணும், தட் மீன்ஸ் ஷுவாரிட்டி தான் அதுக்கான லைபிலிட்டி ஏற்றுக்கணும். அப்போ கேப்பபிள் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில். நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன், கன்சிடரேஷன் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்டில் வந்து கன்சிடரேஷன் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல மூணு பார்ட்டிஸ் இருக்கிறதுனால ஷுவாரிட்டிக்கு கன்சிடரேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. அவருக்கு வந்து ஜஸ்ட்டு சீக்காக ஒரு சியுடைய ஒரு பெனிஃபிட்டுக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, அதுவே அவருக்கு ரொம்ப போதுமானது. மற்றபடி டைரெக்டாக பிக்கும் ஏக்கும் இல்லை ஏக்கும் சிக்கும் எந்த ஒரு கன்சிடரேஷனும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் பிக்கும் சிக்கும் இருக்கும், ஏன்னா கிரெடிட்டாருக்கும் பிரின்சிபல் டெட்டாருக்கும் இருக்கும், அவங்களுக்கு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் நடக்குது. பட் ஷுவாரிட்டிக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இவங்களுக்காக ஒரு இவங்களோட ஒரு பெனிஃபிட்டுக்காக நான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன், அது மட்டுமே அவங்களுக்கு சஃபிஷியண்டானது. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி லயபிலிட்டி, ப்ரைமரி லயபிலிட்டின்னு நம்ம சொல்லும்போது ப்ரைமரி லயபிலிட்டி யாருக்கு இருக்குது, இங்கே பிரின்சிபல் டெட்டாருக்கு தான் ப்ரைமரி லயபிலிட்டி. கண்டிஷனல் லயபிலிட்டி, இது செகண்டரி ஆர் கண்டிஷனல் லயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஷுவாரிட்டிக்கு இருக்குது. எப்போ வந்து ப்ரைமரி லயபிலிட்டி, தட் மீன்ஸ் பிரின்சிபல் டெட்டார் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண தவறுதாரோ அந்த டைமிங்கில் தான் வந்து ஷுவாரிட்டிக்கு லயபிலிட்டி அரைஸ் ஆகும். ஸோ இவருடைய இது வந்து செகண்டரி, பிரின்சிபல் டெட்டாருக்கு வந்து ப்ரைமரி லயபிலிட்டி. நோ மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆர் கன்சீல்மெண்ட், எந்த ஒரு மிஸ் ரெப்ரசன்டேஷனும் நம்ம இந்த கான்ட்ராக்டில் பண்ணியிருக்கக்கூடாது. எதை பற்றினா, இந்த ஷுவாரிட்டியுடைய லயபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. பொதுவாகவே எதுலேயுமே எதையுமே மறைக்கக்கூடாது, இந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ உள்ளதோ உள்ளபடி நம்ம சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு ஜாயினிங் பை அதர் கோ செக்யூரிட்டிஸ்ன்னு இருக்குது, அதர் கோ ஷுவாரிட்டிஸ்ன்னு இருக்குது. இதுலேயுமே அப்படி தான், கோ ஷுவாரிட்டிஸ் அப்படிங்கன்னா என்னென்னா, அதாவது ஷுவாரிட்டி வந்து ஒரே ஆளே பண்ணிக்காமல் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு பர்சனுக்காக கோ ஷுவாரிட்டி பண்ணிக்குவாங்க. இவங்க தான் வந்து கோ ஷுவாரிட்டிஸ். இவங்களும் இருக்காங்களா இல்லையா, இவருடைய லயபிலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறது, என்ன உண்டோ ஆக்சுவல் என்ன உண்டோ அதை எல்லாருக்கும் வெளிப்படையே தெரிகிற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதர்வைஸ் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம போடுறதுக்கு தவறணும் இல்லை மறைச்சோம் அப்படின்னு சொன்னால்
அது அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு இன்வாலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஓரல் ஆர் ரைட்டிங், இதில் ரெண்டில் எதில் வேணாலும் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி வந்து இருக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கேரண்டி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேரண்டியில் வந்து நம்மளுக்கு நாலு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் கேரண்டி அப்படின்னு சொன்னால், எக்ஸிஸ்டிங்காக நடந்த டெட்டு அல்லது அந்த ஆப்ளிகேஷனுக்காக ஆல்ரெடி நடந்துட்டு அதுக்காக நான் இப்போ கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ரெட்ராஸ்பெக்டிவ் கேரண்டி. ப்ராஸ்பெக்டிவ் கேரண்டினா அதுக்கு கண்டிப்பாக வயசு வயசாக தான், அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுக்கு, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய அந்த ஆப்ளிகேஷனுக்காக நான் வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பெக்டிவ் கேரண்டி. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கேரண்டினா, பர்டிகுலராக இந்த ட்ரான்சாக்ஷனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் கேரண்டி அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து ஒரு சிம்பிள் கேரண்டி தான், இதில் ஒரு சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த இது நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நம்ம கண்டிப்பாக ரிவோகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து லாஸ்ட்டில் கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்னு சொல்லும்போது, இதில் நிறைய இதில் நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும், சீரியஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து இதில் நடக்கும், தட் இஸ் கண்டினியூயிங் கேரண்டி. இதை வந்து நம்ம ரிவோகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், ரிவோகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டி. இப்போ ஷுவாரிட்டி நினச்சாரு அப்படின்னு சொன்னால், இடையில அந்த கேரண்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டியூரிங் த பீரியட்லேயே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து நான் இதுக்கப்புறம் கேரண்டி கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லி அவர் விலகின்னு நினச்சாங்கன்னா விலகிக்கலாம். நெக்ஸ்ட்டு பை டெத் ஆஃப் ஷுவாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது, அவரே இறந்து போயாச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த பழைய ட்ரான்சாக்ஷன், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு. அதில் ஏதாவது லாஸ் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் பொறுப்பேத்துக்கணும். ஃபியூச்சர்ல நடக்க போறதுக்கு மட்டும்தான் அவர் லயபிலிட்டி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஷுவாரிட்டிஸ் லயபிலிட்டி. ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து செகண்டரி அண்டு கண்டிஷ்னல் லயபிலிட்டி. அதாவது ஷுவாரிட்டியோட லயபிலிட்டி எப்போவுமே வந்து செகண்டரி தான், பட் கண்டிஷ்னல். ஏன்னா பிரின்சிபல் டெட்டார் வந்து பே பண்ண தவறுனா மட்டும்தான் இவருக்கு வந்து அது பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அதனால தான் இவருக்கு நம்ம வந்து இங்கே செகண்ட்ரின்னு சொல்கிறோம். இதில் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கிரெடிட்டார் வந்து பிரின்சிபல் டெட்டார் மேலே எந்த ஒரு கேஸும் போடாமலேயே இந்த ஷுவாரிட்டி மேலே போடுறதுக்கான உரிமை வந்து அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி இஸ் கோ எக்ஸ்டென்சிவ். அதாவது ஒரு ஷுவாரிட்டிக்கு அவர் சொன்ன அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் லயபிலிட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது கூடவே சேர்த்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு டேமேஜுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே அதுவும் அவருடைய ஷுவாரிட்டியோட லயபிலிட்டியில் தான் வரும். இல்லை நான் இவ்வளோ அமௌண்ட்டு தான் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது கூடவே சேர்ந்து அந்த கேரண்டி அமௌண்ட்டு கூடவே சேர்ந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சேர்த்து ஷுவாரிட்டி தான் லயபிலிட்டி. ஸோ அது அந்த லயபிலிட்டி வந்து அந்த நேரத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ லயபிலிட்டி இஸ் கோ எக்ஸ்டென்சிவ். இதே மாதிரி அந்த பிரின்சிபல் டெட்டார் வந்து எந்த ஒரு இடத்துல பிரின்சிபல் டெட்டாருக்கு அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதோ அந்த சுச்சுவேஷனில் ஷுவாரிட்டிக்கும் லயபிலிட்டி இல்லாமல் போகுது. அதே மாதிரி பிரின்சிபல் டெட்டாரோட அந்த டெட்டு வந்து இல்லீகலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போவும் அந்த இடத்துல ஷுவாரிட்டிக்கு லயபிலிட்டி வந்து இல்லாமல் போகுது. ஜாயிண்ட்டாகவும் இருக்கலாம், செவரல் லயபிலிட்டியாகவும் இருக்கலாம். அதாவது ரெண்டு ஒன்று போல் சேர்ந்தும் வந்து இந்த லயபிலிட்டியை பே பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை தனித்தனியாக பிரித்து அவர் பாதி இவர் பாதி இந்த மாதிரி பே பண்ணுற ஒரு சிச்சுவேஷனும் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ லயபிலிட்டி இஸ் கோ எக்ஸ்டென்சிவ். நெக்ஸ்ட்டு வந்து ஷுவாரிட்டிஸ் லயபிலிட்டி மே பி லிமிட்டட். அதாவது எப்போவுமே வந்து பிரின்சிபல் டெட்டார் எந்த அளவு கொடுக்கணுமோ அதே அமௌண்ட்டு தான் ஷுவாரிட்டியும் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனால் சம்டைமில் வந்து ப்ரொவிஷன்ஸ் நம்மளே கேரண்டி கான்ட்ராக்ட் போடும்போதே ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணி என்னுடைய லயபிலிட்டி நான் இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும், அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பியாண்ட் எ ஃபிக்ஸட் அமௌண்ட். இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை தாண்டினதுக்கப்புறமா 50,000 வரைக்கும் நீங்கள் அவனுக்கு கொடுங்க, அது வரைக்கும் அவனே வந்து ரீபேமெண்ட் பண்ணுவான், அதுக்கப்புறமா அந்த 50,000 தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன், அந்த காசுக்கு வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு அமௌண்ட்டை தாண்டினதுக்கப்புறமா நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஷுவாரிட்டிஸ் லயபிலிட்டிஸ் மேபி லிமிட்டட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு உள்ளாடி வரும். அதே மாதிரி ஒரு டேட்டுக்கு அப்புறமா, ஒரு ஃபிக்ஸடு டேட்டுக்கு அப்புறமா வந்து நான் அவன் பண்ணக்கூடிய எல்லா செய்கைகளுக்குமே வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுமே வந்து இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் ஷுவாரிட்டி. ரைட்ஸ், ஒரு ஷுவாரிட்டிக்கு என்னென்ன ரைட்ஸ் பெருசாக இருந்துட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அகெயின்ஸ்ட் பிரின்சிபல் டெட்டாருக்கு, அகெயின்ஸ்ட் கிரெடிட்டார், அகெயின்ஸ்ட் கோ ஷுவாரிட்டிஸ்,
அகெயின்ஸ்ட் பிரின்சிபல் டெட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன வருதுன்னா, ஒரு ஷுவாரிட்டி வந்து பிரின்சிபல் டெட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்காக தானே நம்ம வந்து ஷுவாரிட்டி கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட நம்ம என்னெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சப்ராகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மீனிங் என்னன்னா சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் ஃபார் அனதர், அதாவது இன்னொரு பர்சன் எனக்கு பதிலாக இன்னொரு பர்சனை வச்சுக்கிறதுக்கான உரிமை வந்து இந்த ஷுவாரிட்டிக்கு வந்து இருக்குது. தட் மீன்ஸ் அந்த கோ ஷுவாரிட்டிஸ் நம்ம சொன்னோம்ல அந்த கான்செப்ட் தான் இதில் வருது. அவருமே வந்து அந்த கிரெடிட்டாருக்கு கீழே தான் இருந்தாகணும், அந்த கிரெடிட்டாருக்கு அமௌண்ட் எப்படினாலும் அவர் கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இதுலேயுமே வந்து அவருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குதோ, இந்த பிரின்சிபல் டெட்டாருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த ஷுவாரிட்டிக்கும் கோ ஷுவாரிட்டிக்கும் வந்து வந்துடும். எப்படி ஒரு லயபிலிட்டி இருக்குது, அவர் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணணும், டேமேஜ் காஸ்ட்டு என்ன வேணாலும் அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாத்துக்குமே ஷுவாரிட்டியே லயபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸுமே வந்து இந்த ஷுவாரிட்டிக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஷுவாரிட்டிக்கு சாரி அந்த ஃபஸ்ட்டு ஒன்லேயே வந்து ஏதாவது செக்யூரிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த செக்யூரிட்டியுமே வந்து இந்த ஷுவாரிட்டிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த செக்யூரிட்டிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஆஃப் இண்டெம்னிஃபை. இந்த இடத்துல என்னென்னா, நம்ம வந்து ஷுவாரிட்டியாக ஒரு இடத்துல இருந்து ஒருத்தருக்காக நம்ம அமௌண்ட்டை பே பண்ணுறோம், இந்த பே பண்ணின அமௌண்ட்டை வந்து நம்ம ரிட்டன் அவங்கக்கிட்ட இருந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கோம், லோனு இன்ட்ரெஸ்ட் என்ன அமௌண்ட் பே பண்ணாலும் சொல்லி வாட் எவர் இட் மேபி, அது எல்லாமே வந்து நம்ம நம்ம கிளைம் பண்ணிக்கிறதுக்கான உரிமை வந்து நம்மளுக்கு இருக்குது. இன்கேஸ் அதாவது பிரின்சிபல் டெட்டாருக்கு தெரியாமல் ஒரு ஷுவாரிட்டி வந்து ஒருத்தர் உருவாகி அந்த அமௌண்ட்டையும் அவருக்காக பே பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல பிரின்சிபல் டெட்டாருக்கு இவர் தான் ஷுவாரிட்டி, இவர் தான் நமக்காக அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ பே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கான அந்த அமௌண்ட்டை தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அது அவருக்கு தெரியவே செய்யுது. மேபி நீங்கள் ராங்ஃபுல்லியாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்ஸ் பெய்டு தான், கேனாட் பி ரெக்கவர்டு, அது எந்த ஜென்மத்திலையும் நம்ம ரெக்கவர் பண்ணி வாங்கிக்கவே முடியாது. ஓகே நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் ஷுவாரிட்டி அகெயின்ஸ்ட் கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு அகெயின்ஸ்டாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரைட்ஸ் டு கிளைம் செக்யூரிட்டிஸ். இதுதான் நம்ம மேலே சொன்ன அந்த பாயிண்ட்டு, அதாவது செக்யூரிட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பெற்றுக்கிறதுக்கான உரிமையும் ஷுவாரிட்டிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். சி அட்வான்சன்ஸ் டு பி ஹிஸ் டெனன்ட் 2,000 ஆன் தி கேரண்டி ஆஃப் ஏ. ஓகே சி ஹஸ் ஆல்சோ ஏ ஃபர்தர் செக்யூரிட்டி ஃபார் 2,000 ருபீஸ். அதாவது ஏயுடைய கேரண்டின் பேரில் சி வந்து பிக்கு 2,000 ருபீஸ் கொடுத்துருக்குறாரு. அதாவது பி தராமல் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஏ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேரண்டி. இந்த இடத்துல ஃபர்தராக ஒரு செக்யூரிட்டியுமே வந்து 2,000 ருபீஸ் வந்து வாங்கி வச்சுருக்காரு பை ஏ மார்டேஜ் ஆஃப் பீஸ் ஃபர்னிச்சர். ஓகே பியுடைய ஃபர்னிச்சர் ஒரு 2,000 ருபீஸையும் வாங்கி வச்சுருக்கிறாரு, ஏ வந்து கேரண்டி 2,000 ருபீஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் பி தராமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சிக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு. இந்த கேஸில் சி வந்து கிரெடிட்டார், பி வந்து பிரின்சிபல் டெட்டார், ஏ வந்து ஷுவாரிட்டி. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னா, சி கேன்சல்ஸ் தி மார்டேஜ், அந்த மார்டேஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, மற்றபடி எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கல, மார்டேஜ் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. பி பிகம்ஸ் இன்ஸ்டால்மெண்ட், பியால் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அண்ட் சி ஷூஸ் ஏ ஆன் ஹிஸ் கேரண்டி. இப்போ வந்து சி வந்து ஏ மேலே கேஸ் போடுறாரு. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் பார்த்தோம், பிரின்சிபல் ரெட்டார் மேலே கேஸ் போடாட்டாலையும் ஷுவாரிட்டி மேலே கேஸ் போட்டு வாங்குறதுக்கான உரிமை வந்து கிரெடிட்டாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே இப்போ இவரும் இதை தான் பண்ணியிருக்காரு. சி சியூஸ் ஏ ஆன் ஹிஸ் கேரண்டி, ஏ இஸ் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் லயபிலிட்டி டு தி அமௌண்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். இந்த இடத்துல கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்னிச்சர் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்கல்ல 2,000 ருபீஸ், இந்த அமௌண்ட்டுக்கான எக்ஸ்டெண்ட், அதாவது இது 2,000 இருக்குது, மேபி இது 1,500 வச்சுருக்கலாம் அப்படி வச்சுருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வரைக்கும் ஏக்கு லயபிலிட்டி கிடையாது, அதுலேருந்து ஏ தப்பிச்சுக்கோரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் பே பண்ணணும். இங்கே ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால ஏ பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியை வந்து அப்படியே இவருக்கும் சேர்த்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா, ரைட்ஸ் டு செட் ஆஃப். செட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது கிரெடிட்டார்கிட்டேருந்து நம்மளுக்கு ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது அவர் நமக்கு மணி தான் தரணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரெக்கவரபிளில் போட்டு அதை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா, அகெயின்ஸ்ட் கோ செக்யூரிட்டிஸ். அதாவது ரைட்ஸ் ஆஃப் ஷுவாரிட்டி அகெயின்ஸ்ட் கோ செக்யூரிட்டிஸ். ஓகே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து
கோ ஷுவாரிட்டிஸ்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஷுவாரிட்டி வந்து என்ன பண்ண முடியும், அவருக்கு ஈக்குவல் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா ஷுவாரிட்டி கோ ஷுவாரிட்டி எல்லாருமே ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க தான். ஷுவாரிட்டி என்ன பண்ணுறாரு, ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இந்த கோ ஷுவாரிட்டிஸ் என்ன பண்ணணும், அதே மாதிரி சேம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுக்கணும். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை பேருனாலும் கோ ஷுவாரிட்டிஸாக வந்து இருந்துக்கலாம். ரைட் டு கான்ட்ரிபியூட், ஒரு ஷுவாரிட்டிக்கு வந்து கோ ஷுவாரிட்டிஸ்கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கான உரிமை வந்து இருக்குது. அது வந்து மூணு சிச்சுவேஷன் படி இருக்குது. எப்படின்னா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் லிமிட்ஸ் ஆன் தயர் ரெஸ்பெக்டிவ் லயபிலிட்டிஸ். இல்லை நான் இந்த அளவுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லயபிலிட்டியை வந்து லிமிட்டேஷன் பண்ணிக்கிறது. தேர்ட் ஒன் வந்து அக்ரீடு டு கேரண்டி டிஃப்ரெண்ட் சம்ஸை. ஓகே, இந்த மூணுத்துக்குமே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லினா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னா ஏ பி அண்ட் சி ஆர் ஷுவாரிட்டிஸ் டு டி ஃபார் தி சம் ஆஃப் ருபீஸ் 3000. லெண்டு டு இ மேக்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட். அதாவது ஏபிசி இந்த மூணு பேர் வந்து ஷுவாரிட்டியாக இருக்காங்க. யாருக்காக அப்படின்னு சொன்னால் ஈக்காக இருக்காங்க. ஓகே, ஈ வந்து 3000 ருபீஸை கொடுக்க முடியாமல் போகும்போது அதை இந்த ஏபிசி மூணு பேர் கொடுக்காங்க. இப்போ நம்ம இதில் அந்த மூணு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன் கூட மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த 3000 வந்து ஏபிசி மூணு பேருமே வந்து ஈச் வந்து 1000 ருபீஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ் லிமிட்ஸ் ஆன் தயர் ரெஸ்பெக்டிவ் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிறாங்க. இப்போ ஏ வந்து அதாவது ஒரு பர்சன்டேஜ் 3:2:1 இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வச்சு அந்த 3000 வந்து டிவைட் அந்த பர்சன்டேஜ் வைஸ் டிவைட் பண்ணி அதன் மூலமாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒனுக்கு வந்து நம்ம வேறு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து இருக்கிறதுனால ஒரே அமௌண்ட் கிடையாது. இவங்க வந்து மூணு பேருக்குமே வந்து அந்த 3000 தான் இவங்க வந்து ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அடுத்த சம்மில் அவங்க கொடுக்கக்கூடிய கேரண்டி அமௌண்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏ பி அண்ட் சி ஆஸ் செக்யூரிட்டிஸ் ஃபார் டி. அதே மாதிரி தான் என்டர்ட் இன் டு 3 பாண்ட்ஸ் ஈச் இன் ஏ டிஃப்ரெண்ட் பெனால்ட்டி. நேம்லி ஏ இன் பெனால்ட்டி ஆஃப் ருபீஸ் 10,000, பி இன் தட் ஆஃப் 20,000, சி இன் தட் ஆஃப் 40,000 கண்டிஷன் ஃபார் டீஸ் டியூட்டி அக்கௌண்டிங் டு இ. ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏ வந்து 10,000 தான் அவரால் கொடுக்க முடியும். பி வந்து 20,000 தான் ஷாரிட்டி கொடுத்துருக்காரு. சி வந்து 40,000 கொடுத்துருக்காரு. இங்கே மூணு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. என்னென்னா டி இப்போ டிக்காக தானே வந்து அவங்களாம் வந்து டிக்காக தான் அவங்களாம் வந்து அவங்களாம் கோஷாரிட்டிஸாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மூணு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் டி மேக்ஸ் டிஃபால்ட் டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் 30,000. அவரால் 30,000 வரைக்கும் கொடுக்க முடியலை அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அப்புறம் 40,000 வரைக்கும் கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணணும், இல்லை மொத்தமாக 70,000 கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் படி 30,000 தான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஏட்டிருந்து எவ்வளோ வாங்கிக்கலாம், 10,000 வாங்கிக்கலாம். இப்போ அதை எடுத்தாச்சு. பி கிட்டிருந்து அகைன் 10,000, சி கிட்டிருந்து அகைன் 10,000. இது வந்து ஒரு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் போகுது. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா 40,000 கொடுக்கணும். இந்த 40,000 என்ன ஆகுதுன்னா ஏ வந்து 10,000 கொடுத்துருந்தாரு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30,000 வந்து பி 15,000 சி 15,000. அதாவது அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸை இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் நடந்தது இங்கேயும் நடந்திருக்கு. அதுக்கடுத்து சி வந்து சாரி தேர்டு சிச்சுவேஷனில் வந்து 70,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த 70,000 என்ன பண்ண முடியும், மொத்தமாக எல்லாமே கொடுத்தாகணும். ஏ வந்து 10,000, பி வந்து 20,000, சி வந்து 40,000. டோட்டலாக இருக்கக்கூடிய 70,000 வந்து அவங்க கொடுத்தாகணும். இதான் இந்த மூணு சிச்சுவேஷன். அந்த டிஃப்ரெண்ட் சம்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதான் இந்த மூணு சிச்சுவேஷன். கோ ஷுவாரிட்டிஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன் மூலமாக தான் அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கடைசி பாயிண்ட் வந்து ரைட்ஸ் டு ஷேர் தி பெனிஃபிட் ஆஃப் செக்யூரிட்டிஸை. இந்த செக்யூரிட்டிஸையும் வந்து இந்த கோ ஷுவாரிட்டிஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி செக்யூரிட்டிஸ் வந்து எப்படி ஷுவாரிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே மாதிரி இந்த செக்யூரிட்டிஸை வந்து இந்த கோ ஷுவாரிட்டிஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. இனி நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷுவாரிட்டி. ஒரு ஷுவாரிட்டிக்கு எப்பப்போலாம் அதை வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் பை ரிவோகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஒரு கண்டினியூங் கேரண்டியில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரிவோகேஷன் அப்படி பார்த்தோம்ல, பட் ஸ்பெசிஃபிக் கேரண்டியில் ரிவோகேஷன் பண்ண முடியாது, கண்டினியூங் கேரண்டியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ரிவோகேஷன் மூலமாக பண்ணிக்கலாம், அதாவது லெட்டர் கொடுத்து பண்ணிக்கிறது. டெத் ஆஃப் ஷுவாரிட்டினா ஷுவாரிட்டி இறந்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது வந்து அவருடைய லைபிலிட்டி அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பை வேரியன்ஸ் இன் டேம்ஸ், இது என்ன அப்படின்னு சொன்னால்
ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு கான்ட்ராக்டை போட்டு நான் இந்தளவுக்கு அமௌண்ட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி ஷுவாரிட்டி வந்து எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா அவருடைய நாலேஜ் இல்லாமல், தட் மீன்ஸ் அந்த ஷுவாரிட்டியுடைய நாலேஜ் இல்லாமல் அந்த பிரின்சிபல் டெட்டாரும் க்ரெடிட்டாரும் அவங்களுக்குள்ளாடியே பேசி ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை மாற்றிக்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஏதாவது எதையுமே மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து அவங்க மறைச்சதுனால அவர் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்டெண்ட் எதுக்குமே லயபிலிட்டி ஆக போகிறது கிடையாது. அதான் இந்த இடத்துல நடக்குது. நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரின்சிபல் டெட்டார். அதாவது பிரின்சிபல் டெட்டார் எந்த இடத்துலலாம் அவருடைய லயபிலிட்டியிலிருந்து ரிலீஸ் பண்ணப்படுறாரோ அந்த இடத்துலலாம் வந்து ஷுவாரிட்டிக்குமான லயபிலிட்டியுமே இல்லாமல் போகுது. எப்படின்னா பிரின்சிபல் டெட்டார் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பழைய ஷுவாரிட்டிக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லயபிலிட்டி வந்து இல்லாமல் போகுது. அதே மாதிரி செகண்ட் இன்னொரு சிச்சுவேஷன் என்ன அரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், கிரெடிட்டார் அதாவது அந்த கிரெடிட்டார் காசு வாங்குறாருன்னா சாரி, ஃபஸ்ட்டு வந்து காசு அவர் தான் கொடுத்துருப்பாரு. அந்த கிரெடிட்டார் வந்து ஏதாவது செய்ய வேண்டியது இருந்து ஒமிஷன் ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலேயும் பிரின்சிபல் டெட்டாருக்கு இல்லாமல் போகுது. அதே மாதிரி அது ஷுவாரிட்டிக்கும் இல்லாமல் போகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டே நம்மளுக்கு புரிஞ்சிடும். என்னென்னா, ஏ கான்ட்ராக்ட்ஸ் வித் பி ஃபார் ஏ ஃபிக்ஸடு ப்ரைஸ் டு பில்ட் ஏ ஹவுஸ் ஃபார் பி வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம், பி சப்ளைங் தி நெசசரி டிம்பர். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏ வந்து பிரின்சிபல் டெட்டார், பி வந்து கிரெடிட்டர். ஏன்னா பிக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏ வந்து பிரின்சிபல் டெட்டார், அவர் தான் அமௌண்ட்டு கொடுக்கணும். சி என்ன பண்ணுறாருன்னா ஏக்காக கேரண்டி கொடுக்காரு. சி கேரண்டி ஏஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்டர். அதுக்கடுத்து பி ஒமிட்ஸ் டு சப்ளை தி டிம்பர். பி தான் கிரெடிட்டார், அந்த பி வந்து என்ன பண்ணுறாருன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டிம்பரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார், ஒமிட்ஸ் அதாவது விட்டுட்டார் அப்படின்னு சொல்லும்போது சி இஸ் டிஸ்சார்ஜர் ஃப்ரம் இஸ் ஷுவாரிட்டி. இப்போ இந்த நேரத்தில் என்னாகுது, ஷி ஷுவாரிட்டி கொடுத்த அவருடைய லயபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அதான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்த மாதிரி ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரின்சிபல் டெட்டார். அவர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இவருக்கும் ஆயிரும். அதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, கிரெடிட்டார் டஸ் எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் விச் டிஸ்சார்ஜ் பிரின்சிபல் டெட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது கிரெடிட்டார் பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு ஆக்ஷன் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரின்சிபல் டெட்டாருடைய லயபிலிட்டியை இல்லாமல் பண்ணுது. இங்கே பிரின்சிபல் டெட்டாருடைய லயபிலிட்டி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது ஷுவாரிட்டிக்கும் அது இல்லாமல் போகுது. அதான் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்ட் இன்கன்சிஸ்டன்ட் வித் ரைட்ஸ் ஆஃப் ஷுவாரிட்டி. இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ரைட் ஆஃப் ஷுவாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதாவது கிரெடிட்டார் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு கடமை வந்து இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை பண்ணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் லயபிலிட்டி வந்து இல்லாமல் போகுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து எவ்ரி மந்த் வந்து இந்த கேஷை வந்து செக் பண்ணுற வேலை வந்து இந்த கேஷை செக், அதாவது ஏஎம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த ஏ வந்து எம்மை வந்து கேஷியராக சேர்த்து விட்றாரு, பிக்கு கீழே கேஷியராக சேர்த்து விட்றாரு. பிக்கு கீழே கேஷியராக சேர்த்து விடும்போது எவ்ரி மந்த் இந்த கேஷை வந்து அவர் செக் பண்ண வேண்டிய கடமை பிக்கு இருக்குது. இப்போ ஏ தான் லயபிலிட்டி, பி ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஏ தான் வந்து லயபிலிட்டி. ஆனால் பிக்கு என்ன லயபிலிட்டி இருக்குது, எவ்ரி மந்த் அதை செக் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இந்த கடமையிலிருந்து அவர் தவறும்போது ஏ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஷுவாரிட்டிஷிப்பில் இருந்து வெளியில் வந்துவார். இதான் மேட்டர், இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ரைட் ஆஃப் ஷுவாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இன்வாலிடேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இதில் வந்து ஏதாவது மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஏதாவது இருந்துச்சு, நம்ம கன்சீல்மெண்ட், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஏதாவது ஒளிவு மறைவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு எப்படியுமே இன்வாலிடாக தான் போகும். அதுதான் இன்வாலிடேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. அந்த டைமிங்லேயும் நம்மளுக்கு அவருடைய ஷுவாரிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஓகே, இவ்வளோதான். இதோட ஷுவாரிட்டி முடிஞ்சுது, கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியும் முடிஞ்சுது. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து லிட்டில் பிட்டாவது யூஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். சப்ஜெக்ட் வைஸாக நான் கண்டிப்பாக எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ க்ரியேட் பண்ணல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடியும் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் எனக்கு எங்கூட நீங்கள் பேசலாம். ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லலாம், நான் அடுத்த வீடியோவில் அதை பெட்டராக நான் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, பபாய், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.